அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதில் முர்ஸலீன். அம்மா பஅத், قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن عذاب ربك لواقع ما له من دافع. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரர்களே, ரமலானுடைய மூன்று பகுதிகளில் முதல் பகுதி நிறைவு பெற்று இரண்டாவது பகுதி தொடங்கியிருக்கின்றது. மூன்று வாசல்கள், அந்த மூன்று வாசல்களிலும் முழுவதுமாக நுழைந்தால்தான் அந்த ரமலானுடைய முழுமையை நம்மால் அடைய முடியும், நன்மையை பெற முடியும். முதல் வாசலில் ரஹமத்தினுடைய வாசலில் நுழைந்து விட்டோம். அடுத்த இரண்டாவது வாசல் மகபிரத்தினுடைய வாசலில் கால் எடுத்து வைத்திருக்கின்றோம். இதையும் நாம் முழுமையாக கடக்க வேண்டும். அதற்கு பிறகு விசுக்கும் நன்னார் என்று சொல்லப்படுகின்ற நரகத்தினுடைய விடுதலையை நாம் பெற வேண்டும். ஒரு வாசலோடு நின்றுவிட்டு மறுவாசலில் நுழையவில்லை என்றால் முழுமையாக நம்முடைய இலக்கை அடைய முடியாது என்பது உறுதி. அந்த வகையில் அல்லாஹு தஆலா ரஹமத் பொழிந்த இறைவன் மகபிரத்தையும் நம்மீது சொரிந்து அவனுடைய நரகத்தை விட்டும் பாதுகாத்து ஏறுபதியான சொர்க்கத்தினுடைய நசீபை அல்லாஹ் நம்மை அடைய திருவசிவானாக ஆமே. கண்ணியமிக்க அன்பு சகோதரர்களே, நேற்றைய தினம் ஒரு வரலாற்று குறிப்பை நாம் சொன்னோம். எப்படிப்பட்ட திருந்தாத உள்ளங்களையும் இஸ்லாமிய மார்க்கம் தன்னுடைய நளினமான கட்டமைப்பால் தனக்குள் கட்டி போட்டிருக்கிறது என்பதற்கு அடையாளமாக திருந்தாதவர்கள் என்று ஒதுக்கி ஓரம் கட்டப்பட்ட ஹதரத் சையிதுனா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரலாறை நாம் பார்த்தோம். அவர்கள் உடல் பலத்தால் மக்கமா நகரத்தையே தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருந்தார்கள். அடாவடி அராஜகம் அவர்களால் கைதூக்கி இருந்தது. அவர்களை கண்டு நடுக்காதவர்கள் பயப்படாதவர்கள் யாருமே இல்லை. தனக்கு செலவுக்கு பணம் தேவை என்று சொன்னால் அந்த மக்கமா நகரத்தில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் வியாபாரிகளை ரெண்டு தட்டு தட்டினால் போதும், ஆட்டோமேட்டிக்காக காசு வந்துடும் கையில். என்ன நினைக்கிறார்களோ செய்து முடிப்பார்கள். அவ்வளவு பெரிய ஒரு அராஜக போக்கை அவர்கள் கைகொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் கருதித்தார்கள், என்னை இந்த உலகத்தில் வெல்வதற்கு, என்னை சாய்ப்பதற்கு யார் இருக்கிறார் என்று கம்பீரமான முறையில் கருதித்தார்கள். அந்த ஒரு கட்டத்தில் தான் தெருவோரம் சென்று கொண்டிருக்கையில் திருமறை வசனம் ஒன்று அந்த மாவீரரை சாய்த்தது. அந்த வசனம் வருகின்றது சூரத்து தூர் என்று சொல்லப்படுகின்ற அத்தியாயத்தில் இடம்பெறுகின்ற வசனம். இன்ன அதாப ரப்பிக்க லவாக்கிய, நிச்சயமாக உங்களுடைய இறைவனின் வேதனை அது நிகழ்ந்தே தீரும். மாலகும் இந்த ஆக்கியம், அந்த வேதனையை யாராலும் தடுக்க முடியாது என்று ஒரு வசனம். இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மூர்ச்சி அடைந்து மயக்கம் போட்டு விட்டார். தன்னை யாராலும் வெல்ல முடியாது, யாராலும் சாய்க்க முடியாது என்று சபதமிட்டிருக்கக்கூடிய சூளுரைத்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை இந்த வசனம் சாய்த்து விட்டது. அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய வல்லமையாளன் என்பதற்கு அடையாளமாக அவனால் படைக்கப்பட்ட, அவனால் வீரம் கொடுக்கப்பட்ட அவனுடைய அடிமைகளை தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வருவதற்கு முடியும் என்பதற்கு இந்த வசனம் நமக்கு ஒரு சான்று. அடியார்கள் தன்னுடைய அறியாமையின் காரணத்தினால் தன்னை வெல்ல யாருமில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மமதையை மட்டம் தட்டுவதற்காக வேண்டி
ஒரு மாபெரும் வீரர் உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்களுடைய விஷயத்தில் இந்த வசனம் ஜெயித்துவிட்டது. தன்னுடைய ஆணவம், தன்னுடைய மமதை இந்த வசனத்திற்கு முன்னால் தோற்று போய்விட்டது. உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் இந்த மயக்கத்தின் காரணத்தினால் கடுமையான ஜுரம் கண்டு 2 மாத காலமாக ஜுரமாக இருந்தார்கள் என்று வரலாறு சொல்லும். ஏன் இதற்கு பயந்தார்கள்? உன்னுடைய இறைவனின் வேதனை வந்தே தீரும், இதை தடுப்பதற்கு யாராலும் முடியாது என்றால் எப்படிப்பட்ட பலசாலியாலும் தடுக்க முடியாது. மாலகும் தடுக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. இறைவனுடைய வேதனை வந்துவிட்டால் அதை எப்படிப்பட்ட பலசாலியாலும் எந்த பொருளாதாரத்தினுடைய பலத்தாலும் தொழில் பலத்தாலும் ஆள் பலத்தாலும் பண பலத்தாலும் தடுக்க முடியாது, அதிகார பலத்தாலும் தடுக்க முடியாது என்ற ஒரு கருத்தை அவர்கள் கொள்ளும் பொழுது, இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த வீரனாக இருக்கக்கூடிய என்னாலேயே இந்த வேதனையை தடுக்க முடியாது என்ற அந்த ஒரு தோல்வியை ஒப்புக்கொண்டார்கள். அதனால் ஒரு பயம் ஏற்பட்டது. முரளி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு 2 விதமான சிந்தனைகள் இருந்து கொண்டே இருந்தது. என்ன 2 விதமான சிந்தனை? இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், இஸ்லாம் இல்லாமல் ஆக வேண்டும் ஒரு பக்கம். மறுபக்கம் எத்தனை முறை இஸ்லாத்தை அழிப்பதற்கு சூழ்ச்சிகள் செய்தாலும் அந்த சூழ்ச்சிகளுக்கெல்லாம் அகப்படாமல் வீரியம் எடுத்து விரிவெடுத்து அது வளர்ந்து கொண்டே போகிறது. அதில் ஏதோ ஒரு உண்மை இருக்கிறது என்ற ஒரு தாக்கம் அவர்களுடைய உள்ளத்திலே இருந்தது. 2 சிந்தனை. அப்போ எப்பொழுதெல்லாம் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று நினைப்பார்களோ, இஸ்லாம் வளர்ந்தோங்குகிறது என்ற சிந்தனை தனக்குள் மேலோங்கும் பொழுது அவர்களுடைய ஆத்திரம் அப்படியே அடங்கி போய்விடும். இயேசுக்குரியவர்களே, இந்த வசனத்தை கேட்ட மாத்திரத்தில் தன்னுடைய அகம்பாவம், ஆணவம், அடாவடி, என்னென்ன ஒரு தீய பழக்கங்கள், மோசமான பழக்கங்கள் இருந்ததோ அதை அப்படியே அழித்தொழித்தார்கள். ஒரு கட்டத்தில் இஸ்லாத்தை ஒழிப்பதற்கு முடியவில்லை என்ற கங்கணம் இருக்கும் பொழுது அபூஜஹல் போன்ற பெரும்பாலும் தலைவர்கள் ஒரு பந்தயம் வைக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பூண்டோடு அழித்தால்தான் இஸ்லாத்தை வளர்வதை விட்டும் தடுக்க முடியும். அப்படி என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொள்வது யார்? அப்பொழுது பந்தயம் வைக்கப்பட்டது. 100 செந்நிற ஒட்டகைகள் பரிசு, உயர்தரமான 100 ஒட்டகைகள் பரிசு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைக்கு விலை வைக்கப்பட்டது. முரளில்லாஹு தஆலா நேரா அபு சுஃபியான் இடத்திலே வந்தார்கள். 100 செந்நிற ஒட்டகைகளை தயார் செய்து வையுங்கள், நான் திரும்ப வந்து வாங்கிக் கொள்ளுகிறேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கதையை முடித்து விடுகிறேன் என்று சொல்லி கிளம்பினார்கள். எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கை வந்தது. எப்படியெல்லாம் அபு ஜஹல், உத்துபா, சைபா பெரும் பெரும் மாவீரர்கள், அவர்கள் எல்லாம் முயற்சித்து தோத்து போன ஒரு காரியத்தை முடிக்க முடியும் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை உமர் அலி அல்லாஹ் அவர்கள் மீது வந்தது. ஏனென்றால் ஒரு பெரிய மாவீரர், இவரால் செய்துவிட முடியும், இந்த ஒட்டகங்களினுடைய பரிசுகள் எல்லாம் உமருக்குத்தான் போய் சேரும் என்ற ஒரு நம்பிக்கை மட்டுமல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொள்வதற்கு தகுதியானவரும் இந்த உமர் தான் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு வந்தது. வாளெடுத்து வருகின்றார்கள். வருகின்ற வழியிலே நுஹைம் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவர்களை சந்திக்கின்றார்கள். இன்ன முறை எங்கே கிளம்பி விட்டீர்கள்? ஆக்ரோஷமும் ஆவேசமும் உங்களுடைய கண்ணிலும் முகத்திலும் தெரிகின்றது, என்ன காரணம் என்று கேட்ட பொழுது, நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்லப் போகிறேன். அப்பதான் கேட்டாங்க, நுஹைம் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்றுவிட்டால் எங்களுடைய குலத்தவர்கள், ஹாஷிமுடைய குலத்தவர்கள் உங்களை சும்மா விடுவார்களா என்று கேட்டார்கள். இந்த கேள்வி உமர் அலி அவர்களுக்கு ஒரு வித்தியாசமாகப்பட்டது. அப்படி என்றால் பேச்சு வேறு மாறு தெரிகின்றது, அப்ப நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்களான்னு கேட்டாங்க. உங்களை நான் முதல் முடிக்கிறேன்னு சொல்லி அவங்க பாயும் பொழுது சொன்னார்கள் நுஹைம் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள், முதல்ல அவங்க வீட்டை போய் பாருங்க, உங்களுடைய தங்கச்சி, உங்க சகோதரி அவங்கள போய் பாருங்க, அவங்களுடைய உங்களுடைய மச்சானை போய் பாருங்க, சகோதரியினுடைய கணவர் அவரை போய் பாருங்க. வீட்டுக்குள்ள போய் பார்த்தாக்கா குரான் ஓதிக்கிட்டு இருக்காங்க. குரான் ஓதும் பொழுது இன்னனி அனல்லா லா இலாஹ இல்லா அன பழம்புதுனி
என்ற ஒரு வசனம் வருகின்றது. இதை கேட்ட மாத்திரத்தில் அப்படி ஆத்திரம் அடங்கி ஆவேசம் அடங்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை அவர்கள் குளிரோடு குறைக்கிறார்கள். மன மாற்றம் ஏற்படுகிறது. சங்கத்தியை பார்த்து விஷயத்தை கேட்டார்கள் என்ற ஒரு பெரிய வரலாறு. இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்ற ஒரு முடிவோடு ரசூலுல்லாஹி போய் சந்திக்கும் பொழுது ரசூலுல்லாஹுடைய வீடு கதவு சாத்தியிருக்கு, சட்டுறாங்க. உள்ளே சில சஹாபாக்கள் இருக்கின்றார்கள். உமர் வந்திருக்கிற மாதிரி தெரியுது. வரட்டும், ரசூலுல்லாஹ் சொன்னது உங்களை கொல்ல போகிறார்கள், ஒன்றும் நடக்காது, போய் தைரியமாக போய் கதவு தொடங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் உருவிய வாளோடு அவர்களுடைய கோபத்தை அப்படியே கட்டுப்படுத்தி ரசூலுல்லாஹ் அவர்கள் இடத்துல போய் கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்கு வருகின்றார்கள். இதனுடைய பின்னணி என்ன? ஏன் இந்த மாதிரி மனமாற்றம்? ரசூலுல்லாஹுடைய துவா உமரல்லாவுடைய விஷயத்திலே வேலை செய்தது. யாரெல்லாம் இந்த இஸ்லாத்தை பலப்படுத்தவும் வலுப்படுத்தவும் ஒரு சரியான ஆள் தேவைப்படுகிறது. மக்கமா நகரத்திலேயே சமபலம் பொருந்திய வீரர்கள் என்று சொன்னால் அபூஜஹலும் உமரும் ரெண்டு பேரும் இருக்கின்றார்கள். ரெண்டு பேருமே பெரிய வீரர்கள். ரெண்டு பேரத்தில் யாராவது ஒரு ஆள் எனக்கு வேணும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். அல்லாஹாலா உமரல் இல்லாஹாலுடைய விஷயத்தில் கபூல் செய்தான். அதற்கும் ஒரு பின்னணி காரணம். அபூஜஹல் அவன் படுத்து தூங்கும் பொழுது சிமராக பெருமையை அதிகமாக காட்டக்கூடிய வண்ணத்தில் அந்த அபூஜஹல் படுத்திருந்தான். அல்லாஹுக்கு பெருமையின் அடையாளத்தின் வாடை சாயல் கூட பிடிக்காது. ஆகவே இவன் இஸ்லாத்துக்கு வருவதை அல்லாஹ் ஏற்கவில்லை. அதற்கு பிறகு உமரல் இல்லாவுடைய படுக்கையினுடைய சூழ்நிலை பார்க்கும் பொழுது ஒரு அடிமைப்படுத்துறங்குவதை போல் அந்த பண்பு உமரல் இல்லாவர்களிடத்திலே இருந்தது. அந்த பண்பை காரணமாக காட்டி அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கொடுத்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, விஷயம் என்னவென்றால் எப்படிப்பட்ட மனமுரண்டு பிடித்தவர்களையும் அகம்பாவம் பிடித்தவர்களையும் கூட இந்த மார்க்கத்தில் உள்ளே வரவழைத்து அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்கு இஸ்லாத்தை அல்லாஹால் ஆக்கி வைத்திருக்கிறார். திரைப்படத்துறையைச் சேர்ந்த இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் அவர்களிடத்தில் அமெரிக்காவில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டதாக ஒரு தகவல் நாம் பார்த்தோம். அவரிடத்துல இப்படி கேட்கப்பட்டது, உங்களுடைய இந்தியாவில் குறிப்பிட்ட சில கட்சிகள் இருக்கின்றன, அவைகள் ஆட்சிக்கு வருவதை நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர் சொன்ன ஒரே பதில், எந்த ஆட்சியும் எந்த கட்சியும் வருவதை நாங்கள் விரும்புவதை விட எங்களுக்கு முன்னோர்களாக வாழ்ந்த உமர் அவர்களுடைய ஆட்சி வந்தால் சிறப்பாக இருக்கும் என்று அவர் அங்கே பதில் சொல்லியிருக்கிறார். இதே கருத்தை தான் அண்ணல் காந்தி அவர்களும் ஏற்கனவே சொன்னார். உமருடைய ஆட்சி மட்டும் இந்த உலகத்தில் இருந்தால் வெகு சிறப்பாக இருக்கும் என்று அண்ணல் காந்தி அவர்கள் சொன்ன ஒரு வரலாற்று குறிப்பையும் நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, சொர்க்கத்தை தேடுகின்ற சொர்க்கத்தை விலை பேசுகின்ற இந்த மாதத்திலே நாம் சொர்க்கத்தை தேடுவதற்குள்ளான வழிவகைகள் அத்தனையும் செய்ய வேண்டும். மாற முடியாதது மாற்ற முடியாதது எதுவும் எதுவுமே இல்லை. அப்படி இல்லை என்றிருந்தால் இன்னைக்கு நமக்கு உமரல் இல்லாதவர்கள் இஸ்லாத்தில் கிடைத்திருக்க மாட்டார்கள். அபூ சுஃபியான் மிகப்பெரிய எதிரி, அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்திருக்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சிறிய தந்தை ஹம்சா ரலியல்லாஹு அவர்களுடைய இதயத்தை கடித்து துப்பினார்களே ஹிந்தா, அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்திருக்க மாட்டார்கள். பெரும் எதிரிகள், கர்ண குரூரமான எதிரிகள், இவர்களெல்லாம் மரண தண்டனைக்கு மிக தகுதியுடையவர்கள். அவர்களெல்லாம் இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறார்கள், மனமாற்றம் கிடைத்திருக்கிறது. அவர்களை விடவா நம்முடைய உள்ளம் மிக கடுமையாகவும் கொடுமையாகவும் கொடூர சிந்தனையும் உடையதாக இருக்கின்றது. கொஞ்சம் சொல்லிட்டாலே போதும் ஈஸியாக விலகிட்டு போயிடலாம். அத்தகைய ஒரு பெரும் பாக்கியத்தை இந்த ரமலானுடைய பரக்கத்தால் சொர்க்கத்தை தேடி செல்லக்கூடியவர்களாக, சொர்க்கத்தை விளைவேசக்கூடியவர்களாக அந்த முன்னோர்களான சஹாபா பெருமக்கள் எவ்வளவு பெரிய கொடுமையான சிந்தனை உடையவர்களாக இருந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை, ஒரு வசனம், ஒரு உபதேசம், ரசூலுடைய அந்த பார்வை, இஸ்லாத்தினுடைய செய்திகள் அவருடைய உள்ளத்தில் ஊடுருவியது. மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய மகரந்தங்களாக மனம் வீசினார்கள். அத்தகைய ஒரு பாக்கியத்தை அவர்களுக்கு கிடைத்ததைப் போல நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா கொடுப்பானாக. அதிரடியான மாற்றத்தை அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய மாற்றத்தின் மூலமாக நமக்கு தருவானாக. வாஸ்ர தவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வபிஹம்திக வநஸ்தஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தவ்ஃபிருக்க வநஸ்தஃபிருக். சுப்ஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸ்ஃபுன். அஸ்ஸலாமு அலைல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.